ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எம்மியான சூப்பரான டிஷ்ஷஸோட ஒரு ஈவினிங் டு நைட் டின்னர் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஹோப்ஃபுல் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செய்கிறது வழக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுண்டல் செய்யலான்னு சொல்லிட்டு நான் மார்னிங்கே வந்து கொண்டக்கடலை ஊற வச்சிட்டேன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு, நல்லா பெருசு பெருசாக. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து வெறுமனை ஒரு தாளிப்பு சுண்டல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மசாலா சுண்டல் செய்ய போகிறேன். ரெண்டு வகையான சுண்டல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். இது வந்து ரொம்ப ரம்மியாக இருக்குங்க மசாலா சுண்டல், ரோட்டு கடையில் கிடைக்கிற சேம் டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுண்டல் வேக வைக்கிறதுக்கு வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் வந்து நான் வேக வைக்க போகிறேன். ஸோ இது வந்து நல்லா போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு 2-3 விசில் வந்து விட போகிறோம். ஸோ அதை நல்லா ஊறினதுனால சீக்கிரமாகவே இது வெந்துடும். சுண்டல் ஒரு 2-3 விசில் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலா சுண்டலுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய், மாங்காய் எல்லாமே வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வதக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து ஃப்ளேவருக்காக குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து அதோட சேர்த்து ஒரு பழமான ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சேர்த்து மாங்காங்க, மாங்காய் போட்டால் செம்ம ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்மளுடைய சுண்டலம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை அடுத்த அடுப்பில் வந்து ஆஃப் பண்ணி தம்மில் விட்டுட்டு நான் வந்து இந்த சைடு வந்து தாளி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வெறுமனை ஹசனுக்காக கொஞ்சமாக வந்து தாளி போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடாயில் வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடு வரத்துக்குள்ளே அந்த சைடு வந்து நான் குக்கரில் உள்ள விசில் வந்து தூக்கி விட்டுட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடு வந்துருச்சு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். காரம் வேண்டாம், குழந்தைங்க கொடுக்கறதுனால இருந்தாலும் காரம் கொடுத்து பழக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நல்லா இது வந்து வெந்ததுக்கப்புறம் நான் வந்து விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து அந்த கொண்டக்கடலை ஆட் பண்ண போகிறேன் இதில். ஸோ அது நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை ரெண்டு கிண்டு கிண்டுனா நம்மளுடைய தாளிப்பு சுண்டல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாக கொடுத்தாலே போதுமானது, அவனுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு சுண்டல் வந்து தாளித்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கடாயில் வந்து நான் மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் குட்டியாக ஒரு ஸ்பூன் வச்சுருக்க பாருங்கள் அந்த அளவு. இது நல்லா வந்து சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் அரிஞ்சு வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மசாலா வந்து ரொம்பவும் இருக்கக்கூடாது, மசாலா இல்லாமலேயும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் செஞ்சிங்கன்னா உங்களுடைய சுண்டல் வந்து சூப்பராக வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் செய்யலாம், அப்படி இல்லைனா வந்து இதை வச்சு நீங்கள் ஏதாச்சும் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணும்போது எதுக்காச்சும் சைடிஷாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் ரைஸு அதோட சேர்த்து சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பலமான ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிறதுக்கு போகிறேன். தக்காளி இந்த சைடு வந்து வதங்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் வந்து எங்களுக்கெல்லாம் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுப்பில் வந்து பால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பால் காயறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே சுண்டலும் ரெடி ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் இப்போ காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி நல்லா மசிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண தொடங்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள்,
நம்ம வந்து காரமான மிளகாத்தூளுங்கிறதுனால அரை ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பெப்பரு அதோட சேர்த்து வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், ஒரு கால் ஸ்பூன் மாதிரி ஜீரகத்தூள், கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு வந்து பட்டை கிராம் தூள் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மாதிரி இந்த மசாலா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு மசாலா வந்து அந்த சுண்டலோடு ஆட் ஆகும், நல்லா ஒட்டி நல்லா வரும், இல்லைனா வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. மல்லித்தூள் போட்டு 1 செகண்ட் வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சுண்டல் வேக வச்ச தண்ணியோட சுண்டலையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வேஸ்ட் ஆக்காமல் நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து அதில் ஆட் பண்ணி மூடி போட்டு கொதிக்க விடலாம் அந்த மல்லி வாசம் போகிற அளவு. ஸோ வந்து ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல், லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த சுண்டல் வந்து கொதி வரதுக்குள்ளே நான் வந்து எங்களுக்கு காஃபி ஹசனுக்கு வந்து பால் கலக்கலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹார்லிக்ஸ் நான் சாப்பிடுவேன், அப்படி இல்லைனா பூஸ்டர் சாப்பிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நான் காஃபி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டீ கேலாம் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு காஃபி ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் டீக்கு ரெடி பண்ணிட்டேன். அதோட சேர்த்து ஹசனுக்கு வந்து நட்ஸ் பவுடர் போட்டு பால் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நல்லா தண்ணி சுண்டி ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மசாலா சுண்டல். ஸோ இன்னும் இது நல்லா ட்ரை ஆகி அந்த மசாலாவோட அந்த சுண்டலோட ஒட்டி வர வரையும் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இது சீக்கிரமாகவே ஆகிடுங்க, இருந்தாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய சுண்டல் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பால் காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு காஃபி ரெடி பண்ணிவிட்டு ஹசனுக்கு பார்த்திங்கன்னா நட்ஸ் பவுடர் வந்து பால் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய மசாலா சுண்டல் நல்லா தண்ணி சுண்டி மசாலாலாம் நல்லா ஒட்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹசன் பேபி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரை கொஞ்சம் நேரம் வந்து சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் என்னுடைய வேலைகளை தொடர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா சுண்டல் மேலே நான் ஏற்கனவே சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக. கொஞ்சமாக வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், அதோட சேர்த்து பச்சை மிளகாய், மாங்காய் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மையாக இருக்கும். இது மாதிரி நம்ம பச்சையாக பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் ஆட் பண்ணுறதுனால சாப்பிட்றப்போ அதோட ஸ்மெல்லே வேறு விதமாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாங்காய் கிடச்சா மறக்காமல் மாங்காய் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரியலாக அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டக்க சொன்ன மாதிரி சாதா சுண்டல்லையும் கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக வெங்காயம் ஆட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிறதுனால கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹசன் பேபி வந்து கபோர்டை ஓப்பன் பண்ணி 2-3 கிளாஸு அதோடு சேர்த்து ஒரு பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு விளையாட ஓடி போயிட்டார். ஸோ அவர் அழுதுகிட்டே இருந்ததுனால அவரோட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் மாதிரி அவரோட விளையாண்டுட்டு இருந்தேன். என்ன செய்ய அப்படியா போட்டதே, சூப்பர், வெரி குட். அதே மாதிரி மாதிரி நடந்து இது எடுத்து வச்சுக்க, இது எடுத்து வச்சுக்கீங்க, அது போட்டாக்கவா? ம், சரி அம்மா கொடுப்படே கூட மாட்டேன். இந்த டாக்கி எடுத்துட்டா சர்ப்ரைஸா அம்மா எடுத்துட்டா வச்சுக்க, அந்த வச்சுக்கல நாலு. அவரோட கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஸ்நாக்ஸ் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா காஃபி, ஹசனுக்கு வந்து நட்ஸ் பவுடர் போட்டு பால், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து க்ரீன் டீ, ஹசனுக்கு பார்த்திங்கன்னா சாதா சுண்டல், எங்களுக்கு வந்து மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா செம்ம எம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மசாலா சுண்டல் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், அதோட சேர்த்து சப்பாத்தி, தோசை, இட்லி கூட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், இதை வந்து சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஒன்ஸ் இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸையும் என்கிட்ட சொல்லுங்கள் மறக்காமல். ஸ்நாக்ஸ் டைம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரேயர் டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ண போகிறேன். நான் எப்போ வந்து ப்ரே பண்ணாலும் ஹசன் பேபி பார்த்திங்கன்னா என்கிட்ட தான் இருப்பார். என்னடா பண்ணுற உன் தெரியல, அது கேமரா எதுக்கு ஆன் பண்ணுற? ஐய் குட்டி, ஹசன் பேபி ஹசனா அண்ணி கம்மா ஜாத்திரே ஊ அதுசம் பூஜனி பூஜனி
இந்தமா என்ன பண்ணிக்கிற என்னாச்சு 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 மூணு பேர் ஆசையா பண்ணிக்கிறோம் என்னமா ஹசன் பேபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர்கிட்ட சேட்டை அதிகமாக இருக்குது, அடமும் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஸோ அதனால் அடம் பண்ணார்னா இந்த மாதிரி வந்து அங்கே நிற்க வச்சுருவேன். ஸோ அங்கே போனாலும் அடத்தையும் கம்மி பண்ணிவார், அது மட்டும் இல்லாமல் அழுவையும் ஸ்டாப் பண்ணிவார். ஒரு 2 நிமிஷம் வந்து அங்கே நிற்க வச்சிட்டோன்னா கண்ணையும் அசைக்க மாட்டார், காலையும் அசைக்க மாட்டார். ஸோ எப்படி வந்து ஸ்டாட்யூ நிற்குமோ அதே மாதிரி ஸ்டாட்யூ ஸ்டேஜில் நின்றுட்டுருப்பார். நம்ம போய் பக்கத்தில் போய் அவரை வந்து தொட்டால் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவார், அவ்வளோ பயம் அவருக்கு. ஸோ இது பயம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஸோ அவரோட அடத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய டின்னர் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து சப்பாத்தி, சப்பாத்திக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிரேவி செய்வேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 முட்டையை போட்டு வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் பெருசாக சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவு பொடியாக முட்டைக்கு அறியிற மாதிரி அரிஞ்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு 2-3 பூண்டு எடுத்து உரித்து நம்ம மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த கிரேவிக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது, நம்ம வந்து 1-2 அரைச்சி போடுறதுனால அந்த முட்டை கிரேவியோட ஃப்ளேவரே தனி ரகமாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதுதான் சொல்லலாம். இஞ்சி பூண்டு உரித்து ரெடி ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸா வந்து மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் வந்து சின்ன ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து காரம் வேணாம் அந்த அளவுங்கிறதுனால 3 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப வந்து பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவு நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியில் உங்களுடைய இஞ்சி பூண்டு சோம்பு அதோடு சேர்த்து வந்து மிளகு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப பட்டாவும் அரைக்கக்கூடாது, அதே மாதிரி மெலிசாவும் அரைக்கக்கூடாது, 1-2 அரைச்சி எடுத்துட்டாலே போதுமானது. இப்போ ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் மாதிரி கொதித்து ரெடி ஆகிடுச்சின்னா நம்மளுடைய முட்டை வந்து ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே வந்து நான் முட்டை கிரேவிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து பேன் வச்சிட்டேன். பேன் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சோம்பு அதோட சேர்த்து பெப்பர் சேர்ந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மாதிரி கைவிடாமல் பரட்டிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசம் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைஞ்சி வச்சுருக்க 3 வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அதோடு சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன்.
வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி ரெடி ஆகிறதுக்குள்ள நான் வந்து தக்காளி அரைஞ்சலான்னு சொல்லிட்டு பழமான தக்காளியாக சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா மசியாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மசிகிற அளவு வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அடுப்பில் வந்து முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ முட்டை உரித்து வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டையை வந்து அப்படியே முழுசாகவும் கிரேவியில் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து இந்த முட்டையில் நாலு முகனையாக வந்து நாலு கீரை கீறிட்டு ஆட் பண்ணிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த முட்டையுள்ள ஏறி ரொம்ப எம்மியாக நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு கிரேவி பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், காரமான மிளகாத்தூளுங்கிறதுனால அரை ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் கரம் மசாலா வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி செய்கிறதுன்ட்டு, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் மேலே இருக்கிற ஐ பட்டனையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலா வசம் போக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்பவும் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலையை ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடும். முட்டை நல்லா வந்து மசாலாவோட மிங்கில் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சூப்பரான ஈஸியான டேஸ்டியான முட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் தேவைப்படும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹசன் பேபிக்கு வந்து நெய் சப்பாத்தி போட்டு நான் குட்டி குட்டியாக வந்து அவரோட தட்டில் வந்து பீஸ் போட்டு வச்சுட்டேன். ஸோ அவராகவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குள்ளே எங்களுக்கும் நான் சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இப்போது சிம்பிளி அண்ட் சூப்பரான டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா செம்ம எம்மியான முட்டை கிரேவிங்க. சான்ஸே இல்லை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நீங்கள் ரைஸ்க்கும் கூட இது பண்ணலாம். இது ரைஸு, ஆப்பும், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளான காம்பினேஷன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து என்னுடைய க்ளீனிங் ரொட்டீன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து என்னுடைய டின்னரை வந்து சாப்பிட தொடங்கிட்டேன். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.